மேலே ஒரு பட்டன் இருக்குல்ல, விட்டு விட்டு அழிச்சிங்கன்னா சவுண்டு ஏறும், புரியுதுங்களா? கீழே விட்டு விட்டு அழிச்சிங்கன்னா சவுண்டு குறையும், மேலே விட்டு விட்டு அழிச்சிங்கன்னா சவுண்டு ஏறும், ஓகேங்களா? இதுக்கு இடத்துல நகை மாதிரி இருக்குல்ல, அது பேட் இப்படி இப்படி கழட்டி வச்சிங்கன்னா வந்துடும், தட்டையாக இருக்குல்ல, இப்படி தள்ளிங்கன்னா. அதெல்லாம் இது பண்ணாதீங்க, இதுக்கு தனியாக கொடுப்பாங்க பேட்டரி உங்களுக்கு தருவாங்க. தட்டியா இருக்குல்ல, இங்க பாத்துங்க, தட்டியா இருக்குல்ல, இது மேல் பக்கம் வரும், இப்படி போட்டீங்கன்னா போட்டு நீங்க லைட்ல தூங்குறீங்க, மிஷின் யூஸ் பண்ணல அப்படின்னா இப்படி கழட்டி வச்சிருக்கோம், இப்படி கழட்டி வச்சுங்க, செல்லு எடுத்தாது, இப்படி இதை மட்டும் கழட்டி வச்சிங்கன்னா போதும், இந்த மாதிரி கட்டி வச்சிங்கன்னா செல்லு இன்னும் நாள் வரும், ஒரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இல்லை 20 நாளைக்கு வரும். நீங்கள் எப்போதும் மிஷின் இதிலே போட்டே நீங்கள் யூஸ் பண்ணாத சமயத்தும் இப்படியே ஆன்லேயே இருக்குன்னா சீக்கிரமாக காலியாகும், சரிங்களா? இப்படி திறந்து யூஸ் பண்ணாத சமயத்தில் இப்படி திறந்து வச்சிடணும், இப்போ நைட்டு உங்களுக்கு கழட்டி வச்சு, ஆ காலை எடுத்து போட்டு நைட்டு இப்படி கழட்டி வச்சுருங்களா, இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸில் கழட்டி வச்சுட்டீங்க, காலை எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த வேர்வை தண்ணி வந்துச்சுன்னா தொடச்சி வச்சுக்கோங்க, தண்ணி தண்ணி படாது பார்த்தீங்க, அப்படியே வேறு பார்த்தீங்க, குளிக்கிறீங்க அப்படின்னா கழட்டி வச்சு, சரிங்களா? முன்னாடி இருக்கிறத அப்படி நல்லா கேட்குதா உங்களுக்கு? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓகே. எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க சாமி. யாரு நம்மளுக்கு அவர் பேரு, அவர் அந்த பணம் ஸ்பான்சர் பண்ணாங்க, அப்படியா? யாரு இதுக்கு ஸ்பான்சர் பண்ணினாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. நாகராஜ் சொல்லுங்க. மணிசாமி, ஓம் நம சிவாய. இந்த ஆத்மா இந்த பிரபஞ்சத்துல சின்ன சின்ன சத்தத்தை கேட்டது இல்ல, ஒரு குருவி ஒரு காக்கா இந்த சவுண்ட் எல்லாம் அவர் கேட்காது, சத்தமா பக்கத்துல வந்து பேசினா வாய் அசைவை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு மிஷினை மாட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது குருவி சத்தம் காக்கா சத்தம் பறவைகளுடைய சத்தத்தெல்லாம் கேட்டு அவருடைய சந்தோஷம், இந்த சந்தோஷம் இவருக்கு வாங்கி கொடுத்த அந்த ஒரு நல்ல ஆத்மாவுக்கு எங்க மகிழ்ச்சியை முழுசா தெரிவிச்சுக்கிறோம், எங்களுடைய ஆசீர்வாதத்தை முழுசா அவங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நன்றி நாகராசாமி. நிமத்ரா மாத்தாடுவேக்கு வகா, இவாக நான் ஏன் நான் என்ன கேக்குறேன் ஆன்சர் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு காது நல்லா கேக்குதா? கேக்குதா? ஓகே. அப்புறமா வலி எதனா இருக்கா? இல்லம்மா. வலி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே, இமே உங்க பின்னாடி போய் பேசினாலும் கேக்கும்ல? வந்தா கேக்கும். இருங்க நான் பேசுறேன் இப்போ. பேசுறேன். நாகராசாமி. சொல்லுங்கம்மா. காபி குடிச்சிங்களா? குடிச்சேம்மா. குடிச்சிங்களா? மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? மத்தியானம் இல்ல, காலையில தான் டிபன். காலையில என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாம்பார் சட்னி. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப நல்லா கேக்குது உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம். மணிசாமியும் எங்க சந்தோஷத்துல பங்கு, அவரும் பேசுது. ஆமா ஆமா ஆமா. நன்றி நன்றி. அந்த மிஷின் வாங்கி கொடுக்கறதுக்கு உதவியா இருந்த நிறைய பேர் போன் பண்ணி கேட்டீங்க, இந்த மாதிரி மிஷின் வாங்கியாச்சு. இதுக்காக முயற்சிகள் எடுத்துக்கிட்டேன் எங்க லதா அம்மாவுக்கும் எங்க மணிசாமிக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. ஓம் நம சிவாய. சிவாசாமி தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் டாட் வெச்சது. சிவாசாமி தான் சொன்னாரு இந்த மாதிரி நாகராஜ் சாமிக்கு இந்த மாதிரி காதுக்கு இயரிங் எய்டு வேணும், அந்த இயரிங் எய்டு வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. ஸோ 12,000 ருபீஸ் ஒரு நல்ல குவாலிட்டி இது கொடுத்தாக்கா லைஃப் டைம் அவர் யூஸ் பண்ணுவாருன்னு சொன்னாங்க.